வணக்கம், நான் சசி அம்மாம்மா பேசுகிறேன். இன்றைக்கி சுலபமான முறையில் குக்கர்லேயே சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுப்போகிறேன். ரொம்ப சுலபமாக எல்லாருமே செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக உதிர் உதிராக பிரியாணி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி. நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு அழகு தான் செய்ய போகிறேன், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி கம்மியாக தான் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன், அதுவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலையை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சிக்கணும், ஏன்னா கருவேப்பிலை வதங்கணும், நிறைய நேரம் ஆகும். பட்டை கிராம்பு தூள் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து திண்டுக்கல் டைப் பிரியாணி. இந்த பிரியாணி எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் பிரியாணி செய்வேன். இதுக்கு வந்து பட்டை கிராம்பு தூள் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம், இல்லைனாலும் தேவையான அளவு அப்பப்போ அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிட்டேன், தனியாக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட கருவேப்பிலையை போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்டோட கருவேப்பிலையை போட்டு ஒரு சுற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா அப்போதைக்கு அப்போ கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கருவேப்பிலையை போட்டு அரைச்சிங்க, ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப நேரம் வதங்கணும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்டோட போட்டு அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டோட போட்டு அரைச்சிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், மசாலா பொடி. இது வந்து ஒரு அழாக்குக்கு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 இன்ச்சு பட்டை வச்சு அரைச்சிக்கணும், அந்த கணக்கு வச்சு அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் வந்து நல்லா மட்டமாக இருக்கு, அதாவது பேன் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஹைட்டு வேணும்னா கொஞ்சம் ஹைட்டான பெரிய பாத்திரம். குக்கர் வந்து அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், உயரமாக இருக்க மாதிரி எடுக்காதீங்க. பிரியாணி அடி பிடிக்கும், அடியில் குழஞ்சி போயிடும், மேலே சாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா பேன் டைப்பில் குக்கர் எடுத்துக்கணும், இல்லைனா பேனில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ பேன் தான் எடுத்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பிரிஞ்சி இலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலையோடு அரைச்சி வச்சது 2 ஸ்பூன் போட்டு, ஒரு அழகுக்கு ஒரு ஸ்பூனுங்கிற அளவில் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், ஒன்றுனா போட்டு எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். ஸ்லோ தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. திண்டுக்கல் டைப் பிரியாணிக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அழகு அரிசிக்கு 5 இன்ச்சு பட்டை, 5 துண்டு, ஒரு ஒரு இன்ச்சு இருக்க மாதிரி 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், இது 3 மட்டும்தான் எடுக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. பிரிஞ்சி இலை மட்டும் கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டா போதும், மற்ற எந்த மசாலா சாமானும் தேவையில்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும்தான். 5 கணக்குக்கு எடுத்துக்கணும் ஒரு அழாக்குக்கு. நீங்கள் அப்போவே பவுடர் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா முதலே எல்லாத்தையும் எண்ணிக்கையில் எடுத்து வச்சு கொஞ்சம் நிறைய பவுடர் பண்ணி கூட வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு அழகுக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற அளவில் போடலாம். இது வந்து கிராம் கணக்கில் எவ்வளோ போடணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். நான் வந்து எப்போவுமே எண்ணி தான் எடுத்துக்குவேன். ஒரு அழகுக்கு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், இது 3 தான், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வறுத்தும் அரைச்சிக்கலாம், இல்லைனா சூடு பண்ணியும் பவுடர் பண்ணிக்கலாம். லேசாக சூடு பண்ணியும் பவுடர் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெயில் பொரிச்சும் பவுடர் பண்ணிக்கலாம், நல்லாதான் இருக்கும். ஆனால் இந்த தூளை வந்து நம்ம கடைசியாக தான் போடணும் பிரியாணியில். முதலே வதக்கும்போதே போட்டுட்டோம்னா, முதல்ல ஆரம்பத்திலே போட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும் அது.
அதனால் கடைசியாக எல்லா மசாலா அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கின பிறகு கடைசியாக இந்த மசாலா தூள் போடணும். அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா தூள் போடணும். இப்போ பாருங்கள் தக்காளி போட்டு வதக்கியாச்சு. இதை பாருங்கள் அரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு அழகு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இப்போ பாருங்கள் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்ருக்கோம். அரைச்சதை இப்போ போட்டு வதக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சது. பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு அழகுக்கு ரெண்டு பச்சை மிளகான்ற கணக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி புதினா போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு விழுதோடு அரைச்சிருக்கேன். இது தனியாக அது தனியாக அரைச்சிக்கோங்க. புதினா பச்சை மிளகாய் புதினா பச்சை மிளகாய் கலவை வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அதனால் அதை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்தான் அந்த மசாலா பொடி அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் மூணு சேர்ந்து அரைச்ச மசாலா தூளை போடணும். அது வந்து நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு அழகுக்கு ஒரு ஸ்பூனுங்கிற கணக்கில் போட்டால் சரியாக வந்துடும். இந்த பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் நிறைய நிறைய போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதனால் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நெய் ஊற்றணும், அதனால் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்ட கலவையை ஊற்றிட்டோம் பேஸ்ட்டு. அதை ஊற்றி இப்போ வதக்கிட்டுருக்கோம். இது கொஞ்சம் வதங்கினதும் இந்த மசாலா தூள் அளவு பாருங்கள் ஒரு அழகுக்கு ஒரு ஸ்பூன். நான் ரெண்டு அழகு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு அழகுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு. ரொம்ப கோபுரமாக கூட எடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு மட்டமாகவே எடுத்துக்கலாம். ஆக இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்ட இப்போ ரெண்டாவது ஸ்பூன் போட போகிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ரெண்டு ஸ்பூன் கடைசியில் தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்சுருந்தா சிக்கன் மட்டும் டைரெக்டாக போட்டு உடனே சமைச்சிடலாம். கொஞ்சமாக இப்போ மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க. ஆனால் மட்டன் அல்லது நாட்டுக்கோழி அப்படின்னா அதை வந்து ஒரு ஹாஃப் குக் பண்ணிடணும். பிராய்லர் சிக்கன்னா அப்படியே நேராகவே போட்டு உடனே அரிசி போட்டு குக்கர் மூடி வச்சு சமைச்சிடலாம். அதை பாருங்கள் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் போட்டு அந்த மசாலாவோட பரட்டிக்கணும். முதலே தேவையான மசாலா வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை முதலே போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டோடனே நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மசாலாவோட ஓரளவுக்கு நல்லா மசாலாவோட பரட்டினா போதும். அதுக்கப்புறம் ஒரு அழகுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னுட்டு வைக்கலாம். ஏன்னா பாசுமதி ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் பழைய அரிசி இது, அதனால் ரெண்டு டம்ளர் இல்லைனா 1¼ டம்ளர் அளவுன்னுட்டு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கூடவே இதை ஊற்றிடணும். நீங்கள் மட்டன் அல்லது நாட்டுக்கோழி எடுக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் இது மாதிரியே போட்டு வதக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு அதுக்கப்புறம் திறந்து அரிசி போட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். இப்போ சிக்கனுங்கிறதுனால நேரடியாகவே நம்ம இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அளந்து ஊற்றிட்டு உடனே அரிசியை போட்டு மூடி வச்சிடலாம். இதை பாருங்கள் நல்லா பரட்டியாச்சு அந்த மசாலாவோட. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். 1, 2, 2 டம்ளர், 3 டம்ளர், 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். அது போதுமான அளவாக இருக்கும். ரொம்ப சுலபமான முறை இது. ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் அப்படி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலன்னா ஒரு 2 இன்ச்சு இஞ்சி அதாவது ஒரு அழகுக்கு ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு 10 பூண்டுகள் அப்படின்னு கணக்கு வச்சு அரைச்சிக்கோங்க. முதலே அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே அரைச்சி வச்சுக்குவேன்.
அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதாவது பூண்டு அசீக்கிரம் கெட்டு போயிடும், சில நேரம் அதெல்லாம் சொத்தையாயிடும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும், தேவையானப்போ எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி போட்டுறேன், அரிசி போட்டு கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி தெரியுது பாருங்கள் நல்லா. இது அப்படியே கொஞ்ச நாள் ஓப்பன்லேயே வேக விட்டுட்டோம்னா, கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே வேக விடுங்க, அப்போ கொஞ்சம் தைரியமாக நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்ச நாள் ஓப்பன்லேயே வேக விட்டு, இதை பாருங்கள் இப்போ அரிசி அரிசியாக முக்கால் பாகம் வெந்து தெரியுது. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததும், ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க, ரெண்டு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப், ரெண்டு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு தான் திறக்கணும், அவசரப்பட்டுலாம் திறக்கக்கூடாது. அதுதான் நமக்கு வெயிட்டிங் டைம். இதை பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு, ரெண்டு விசில் வந்துடுச்சு, வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன், உபயோகமான டிப்ஸு. அந்த டிப்ஸ் கேட்கறதுக்காக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ பாருங்கள், ரெண்டாவது விசிலும் வந்துடுச்சு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் நம்ம. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு இதை பாருங்கள், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தா அருமையான, இதை பாருங்கள் எப்படி உதிர் உதிராக உதிர் உதிராக நிற்கிது. அரிசி அரிசியாகவே தெரியுது, அரிசி அரிசியாகவே நல்லா தெரியுது பாருங்கள். தனித்தனி சாதமாக எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்கு. ஒரு பெரட்டு பெரட்டி விடுவோம் பாருங்கள், நல்லா ஒரு பெரட் பெரட்டி விட்டால் நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்கல, இங்கே பாருங்கள் காட்டுறேன் நான் பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, அடி பிடிக்கல பாத்திரத்தில், நல்லா அழகாக இருக்குது. அருமையான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், பாத்திரத்தில் அடி பிடிக்கல, நல்லா ஓரம்லாம் கூட காட்டுறேன் பாருங்கள், அடியில் நல்லாயிருக்கு. நல்லா பிரட்டி விட்டு சுவையான சூப்பரான பிரியாணி சாப்பிடலாம் வாங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேளுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.